வணக்கம். இன்னைக்கு நம்ம கதை சிறுகுகள் சேனல்ல உலக புகழ்பெற்ற சிறார் கதையான ஜானி ஆப்பிள்சீடோட கதையை பார்க்கலாம். இந்த கதை திருமதி அலிகி அவர்களால் எழுதப்பட்டது. இதை நமக்கு தமிழில் கோமாக்கோ இளங்கோ அவர்கள் மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகம் ஆப்பிள் ஜானி அப்படிங்கிற பெயரில் தமிழ்லையும் வெளியாகியிருக்கு. இது ஆப்பிள் ஜானியை பற்றின கதை. இது பழங்காலத்து கதை, ஆனால் உண்மை கதை. ஜான் கேப்மன் அமெரிக்காவில் இருக்க லியூமன்ஸ்டர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தார். அவர் பயணம் செஞ்ச எல்லா இடத்துலையும் ஆப்பிள் விதைகளை நட்டுட்டு வந்தார். அதனால் மக்கள் அவரை ஆப்பிள் ஜானி அப்படின்னு அன்போடு கூப்பிட்டாங்க. ஜான் கேப்மன் ரொம்ப தைரியமானவர், கருணை உள்ளம் கொண்டவர். அவருக்கு வெளியூர்களுக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். அவர் மணிக்கணக்காக காடுகளுக்குள்ளேயே நடந்து போயிட்டு இருந்தார். அவருக்கு காட்டுப்பூக்கள்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்பவும் காட்டுப்பூக்கள் பக்கத்திலே இருக்கணும்னு ஆசைப்பட்டார். ஒரு நாள் எப்பவும் போல் அவர் காட்டு வழியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காந்தாரு. ரொம்ப ரொம்ப சூடான அந்த காட்டில் ஒரு மரத்தாடியில் உட்காந்துட்டு அவர் அவரோட தோல் பையிலிருந்து ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்தார். அந்த ஆப்பிள் பழம் அவருக்கு அன்னைக்கு பசியை மட்டும் தீக்கலை, அந்த ஆப்பிள் பழத்தோட கொட்டைகள் அவருக்கு வியப்பையும் கொடுத்துச்சு. அந்த விதைகளை பார்த்ததும் அவர் என்ன யோசிச்சாருன்னா, நிறைய ஆப்பிள் விதைகளை சேர்த்து நாடு ஃபுல்லாக விதைச்சா என்ன ஆகும்னு சொல்லி யோசிச்சாரு. நாடு முழுக்க ஆப்பிள் மரங்கள் வளர்ந்தா ரொம்ப பசுமையாக காட்சி அளிக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிய வந்தது. ஜான் கேப்மன் அமெரிக்காவில் கிழக்கு பகுதியில் வாழ்ந்துட்டு வந்தார். ஏற்கனவே அங்கே அதிக மக்கள் குடியேறியிருந்தாங்க. ஆனாலும் பல மூத்த குடிமக்கள் எல்லாரும் மேற்கு பகுதிக்கு இடம்பெயர்ந்துட்டு இருந்தாங்க. மேற்கு பகுதிகளில் முதிய குடிமக்கள் வாழ்ற இடத்துல நிறைய பாதைகள் இல்லை, நிறைய வீடுகளும் இல்லை. அங்கேயே வாழ்ந்துட்டு வந்த செவ்விந்தியர்கள் பயன்படுத்திய சின்ன சின்ன பாதைகள் மட்டும்தான் இருந்துச்சு. அங்கு வாழ்ந்துட்டு வந்த குடிமக்கள் அவங்களோட உடைமைகளை எல்லாம் எடுத்துட்டு கூடாரம் அமைச்சு குதிரை வண்டியில் தான் பயணம் செஞ்சுட்டு வந்தாங்க. சில நேரங்களில் அவங்க அடர்ந்து காட்டு வழி பயணம் தான் மேற்கொள்வாங்க. அது ரொம்ப பெரிய பயணமாகவும் அப்புறம் அச்சம் தருவதாகவும் இருந்துச்சு. இவங்களோட சேர்ந்து ஜான் கேப்மேனும் பயணம் பண்ணார். ஆனால் அவர் குதிரையில் ஏறி பயணம் செய்யலை, நடந்தே போனார். அவரோட எந்த ஒரு ஆயுதத்தையும் எடுத்துகிட்டு போகலை. அவரு கூட வந்தவங்க எல்லாரும் அவங்களுக்கு ஆயுதங்களை எடுத்துட்டு போனாங்க. ஏன்னா காட்டு வழியில விலங்குகளும் திருடர்களும் நிறைய இருந்தாங்க. அதனால அவங்க கிட்ட இருந்தெல்லாம் தங்களை பாதுகாக்க ஆயுதங்களை எடுத்துட்டு போனாங்க. ஆனா ஜான் கேப்மன் எந்த ஒரு ஆயுதத்தையும் எடுத்துட்டு போகல. அவரு ஒரே ஒரு வானலையை மட்டும் எடுத்துட்டு போனாரு. அந்த வானலைய தொப்பி மாதிரி அவரோட தலையில போட்டுக்கிட்டாரு. அப்புறம் அவரோட தோல் பை நிறைய ஆப்பிள் விதைகளை கொண்டுட்டு போனாரு. போன வழியெல்லாம் ஆப்பிள் மரங்களை நட்டு வச்சுட்டே போனார். அப்புறம் ஜானி பயணம் செஞ்ச எல்லா இடங்கள்லையும் வாழ்கிற மக்களுக்கு சின்ன சின்ன பைகளில் ஆப்பிள் விதைகளையும் போட்டு கொடுத்தாரு. ஜானியை அந்த எல்லா மக்களும் சேர்ந்து ஆப்பிள் ஜானினே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பயணம் செஞ்ச நாட்களில் சில நாள் நாடோடி மக்களுக்கு உதவுறதுக்காக ஜானி ஆப்பிள் சீட் நாடோடி மக்களோடையே இருந்தார். முதல்ல எல்லாரும் சேர்ந்து நிலங்களை சுத்தம் செஞ்சு நிலத்துக்கு பக்கத்தில் மரத்திலான வீடுகளை கட்டினாங்க. அப்புறம் கடைசியில் அவங்க நூற்றுக்கணக்கான ஆப்பிள் விதைகளை எல்லாம் விதைச்சு மரங்களாக வளர்த்தாங்க. குழந்தைகளுக்கு ஆப்பிள் ஜானினா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்பப்பெல்லாம் ஆப்பிள் ஜானி மக்களோட வீடுகள் இருக்கிற வழியில் வராரோ அப்பெல்லாம் மக்கள் அவரை ரொம்ப அன்போடு கவனிச்சுட்டாங்க. எப்பப்பெல்லாம் ஆப்பிள் விதைகளை வதை விதைச்சு ஜானி களைச்சி போகிறாரோ அப்பப்பெல்லாம் மரங்களோட நிழல்களில் உட்காந்து ஓய்வெடுப்பார். அப்போது அவர் ஓய்வெடுக்கிற சமயத்தில் குழந்தைகள் எல்லோரும் அவரை சூழ்ந்துட்டு கதைகளை கேட்பாங்க. ஜானியும் எந்த தயக்கமும் இல்லாமல் எல்லா குழந்தைகளுக்கும் சுவாரஸ்யமான கதைகளை சொல்லுவார். ஜானி ஆப்பிள் சீட் கால்நடையாகவே தனியாகவே நடந்து போனார். அடர்ந்த காடுகளில் மரங்களுக்கு பக்கத்தில் படுத்து தூங்குவார். சில நேரத்தில் ஆற்றங்கரை மணலில் வானத்தை பார்த்த மாதிரி படுத்து தூங்குவார். அவர் போகிற வழியில் இருக்க விலங்குகள் கிட்ட எல்லாம் நிறைய அன்பை காட்டினார். அப்படிதான் ஒரு நாள் ஆப்பிள் ஜானி காட்டில் மதிய உணவு சாப்பிட்ருக்கும் போது மூன்று கரடி குட்டிகள் அவர் பக்கத்தில் உரத்த ஓலச்சத்தத்தோடு வந்துச்சு. அந்த கரடி குட்டிகளுக்கு பின்னாடியே தாய் கரடியும் வந்துச்சு. கரடி குட்டிகளுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு தெரிஞ்சதும் தாய் கரடி விட்டுட்டு போயிடுச்சு. கரடி குட்டிகள் ஆப்பிள் ஜானியோட ரொம்ப நேரம் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தது. ஆப்பிள் ஜானி அவரோட பயணத்தப்போ நிறைய பூர்வீக செப்பிந்தியர்களை பார்த்தாரு.
ஆப்பிள் ஜானியும் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஆப்பிள் ஜானி அவருக்கு ஆப்பிள் விதைகளும் அதுக்கப்புறம் மூலிகைகளையும் கொடுத்து உதவினார். அங்க வாழ்ந்த பழங்குடிகள் எல்லாரும் வெள்ளை நிறுத்தவர்களை வெறுத்தாங்க. ஏன்னா வெள்ளையர்கள் பூர்வ குடி மக்களோட நிலங்களை கைப்பற்றிட்டாங்க. ஆனா அந்த குடிமக்கள் ஆப்பிள் ஜானிய உண்மையான நண்பனா ஏற்றுட்டாங்க. அவங்க அவங்களுக்கு இடையில இருக்கிற சண்டைய தீர்த்து வைக்கணும்னு முடிவு செஞ்சாரு. அங்கிருந்த எல்லோரும் சகோதரர்களா வாழணும்னு நினைச்சாரு. ஆப்பிள் ஜானி எங்க போனாலும் விதைகளை விதைச்சுட்டே போனாரு. எப்பப்பெல்லாம் அவரோட பையில விதைகள் காலியாகுதோ அப்போ ஆப்பிள் பழரசம் தயாரிக்கிற நிறுவனத்துக்கு போய் அங்கிருந்து விதைகளை வாங்கி தன்னோட பையில நிரப்பிக்குவாரு. இதை பார்த்த மக்கள் எல்லோரும் ஆப்பிள் ஜானிக்கு அவங்க சாப்பிட்ற ஆப்பிள் பழத்துல இருந்து விதைகளை சேமிக்க உதவினாங்க. பல வருடங்களுக்கு அப்புறமா ஜானி நட்டு வச்ச ஆப்பிள் விதைகள் எல்லாம் மரங்களா மாறி இருந்தது. அவர் எப்பப்பெல்லாம் அவர் நட்டு வச்ச மரங்களை பாக்குறாரோ அப்பப்பெல்லாம் அவரு ரொம்ப மகிழ்ச்சி அடைவாராம். அந்த ஆண்டு நிறைய பனிப்பொழிவால ஆப்பிள் மரங்கள் எல்லாம் பாலாயிடுச்சு. புதிய துளிர்கள் எதுவுமே முளைக்கல. அதை பார்த்து ஜானி ரொம்ப 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 கவலைப்பட்டாரு. அப்போ ஒரு நாள் ஜானி ஆப்பிள் தோட்டத்துல நடந்து போயிட்டு இருக்கும் போது நிலத்துல சரிஞ்சு விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. சில மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு பூர்வீக பழங்குடி பெண்ணும் அவங்களோட மகனும் அந்த வழியா போயிட்டு இருந்தாங்க. அப்போ ரெண்டு பேரும் பனித்தரையில விழுந்து கிடந்த ஜானிய பார்த்தாங்க. அந்த சிறுவன் ஓடி போய் ஜானிக்கு உதவினான். பக்கத்துல இருந்த பழங்குடி கூடாரத்துக்கு அந்த பெண்ணும் அந்த சிறுவனும் ஜானிய கொண்டுட்டு போனாங்க. அங்க இருந்த பழங்குடியினர் ஜானிக்கு மருந்துகள் கொடுத்து அவரை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஆனா ஜானியோட உடல்நிலை இன்னும் திரும்பவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு ஆப்பிள் ஜானி கண்ணை திறந்து பார்த்தாரு. பழங்குடி இந்தியர்களை பார்த்து புன்னகை அடைஞ்சாரு. ஆப்பிள் ஜானி உயிர்க்காக உதவிய மக்களுக்கு நன்றி சொல்லிட்டு போனாரு. அப்புறம் அவர் சூரிய வெப்பத்தை உணர்ந்தாரு. பனிப்பொழிவுல இருந்த காடு உருகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. கடைசியா ஒரு நாள் வசந்த காலமும் வந்துருச்சு. ஆப்பிள் ஜானியோட உடல்நிலை படிப்படியா குணமாச்சு. அவர் தனக்கு உதவிய பழைய நண்பர்களை என்னைக்குமே மறக்க மாட்டாரு. அடிக்கடி அவர்களை போய் போய் பார்த்துட்டு வந்தாரு. ஆப்பிள் ஜானி வயசாகிற வரைக்கும் வாழ்ந்தாரு. அவரே போன இடங்கள்ல எல்லாம் ஆப்பிள் விதைய விதைச்சு அது மரங்களாகி இன்னும் நமக்கு பழங்களை தந்துட்டு இருக்கு. மரங்களுக்கு ரொம்ப வயசாகியும் கூட இன்னும் சுவையான ஆப்பிள் பழங்களை தந்துட்டு இருக்கு. ஆப்பிள் ஜானி அமெரிக்க கிராமங்களை பசுமையாக்க பெரிய உதவி செஞ்சவர். நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கதை சிறுகதைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.